हलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी और हेल्ती आना सांबार पापो स्प्रिंग आनियन सांबार पापो वेंगायताल அந்த சாம் அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் வச்சுருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிச்சிடலாம். அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லேயே வர வெங்காயத்தை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு கை எடுத்து போட்டுக்கலாம், இல்லை நார்மல் வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தால் வாங்கினா கண்டிப்பாக அதில் வெங்காயம் அந்த சின்ன வெங்காயம் இருக்கும், அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வதங்கத்துக்குள்ளே நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தாலில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எல்லாம் நிறையவே இருக்குது. சுகர் கம்மி பண்ணுற ஒரு தன்மை இருக்குது. கொஞ்சம் நல்லவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நம்ம நல்லா வெங்காயம் வதங்கணும். ரெண்டு தக்காளி வதக்கிக்கலாம். கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா வதங்கட்டும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தால் போட்டுக்கலாம். வெங்காயத்தால் வெங்காயத்தாள்னோடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. 12th படிக்கும்போது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெங்காயத்தால் டிசெக்ஷன் பாட்னியில் வந்து டிசெக்ஷனுக்கு நம்ம ப்ராக்டிக்கலுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். 12th ஸ்டூடெண்ட் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு இந்த இது செய்யும்போது. ஓகே, வெங்காயத்தால் போட்டு நல்லா வதங்கினதும் நல்லா வதங்கணும். அந்த வதங்க தான் நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லாம் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்ல ஸ்மெல் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஃப்ரீயாக கொதிச்சதும் நம்ம வந்து வேக வச்சுருக்க துவரம்பருப்பு 1 கப், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு பெரிய பல் பூண்டு வந்து ஒரு 5 நான் எடுத்திருக்கேன். அது வேக வச்சு வச்சுருக்கேன், 3 விசில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியும் நல்லா கரைச்சி அந்த பருப்பு கூட ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த குழம்பு வந்து வெங்காயத்தால் மிளகாத்தூள் கூட நல்லா கொதித்ததும் பருப்பு தூக்கி ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு நல்லா கொதித்ததும் நம்ம வந்து நல்லா ஃப்ரீயாக கொதிக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கும் போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணால் அதனுடைய மனமே வேறு மாதிரி இருக்கும். ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கொதித்தது நம்ம இறக்கும்போது கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தி. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை.